சென்னை கோயம்புத்தூர் அடுத்த மதுரவாயல் பகுதியில் சரக்கு கண்டெய்னர் லாரியின் டயர் உடைத்து சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்பவர்கள் கடும் அவதியடைந்தனர். சென்னை மதுரவாயல் அருகே உள்ள ஏரிக்கரை சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியின் டயர் வெடித்து சாலையின் குறுக்கே சென்றதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த மதுரவாயல் போலீசார் 3 JCB இயந்திரத்தின் உதவியுடன் கண்டெய்னர் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். கரூரில் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு தை திருத்திகையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முருகனுக்கு கோபுர ஆரத்தி, கற்பூர் ஆரத்தி, நட்சத்திர ஆரத்திகளைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதனை முழு ஏற்பாடுகளை ஆலய ஸ்தானிகர் வசந்த் சர்மா மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் மட்டுமல்லாது கட்டளைதாரர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முருக பெருமானை ஏராளமானோர் வணங்கி சென்றனர். மேட்டூர் அணையில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 115 கனஅடியிலிருந்து 127 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் 107.03 அடியாகவும் நீர் இருப்பு 74.252 TMC உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1250 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தனது 2 பெண் குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் பெங்களூருவில் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் நிர்மலா என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் சஞ்சனா ஸ்ரீ, ரித்திகா ஸ்ரீ ஆகிய 2 மகள்கள் இருந்தனர். இந்த நிலையில் வாலாஜிப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்த வெங்கடேசன் தனது பெண் குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் அவரது மனைவி நிர்மலா அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மன உளைச்சலில் இருந்த வெங்கடேசன் இறந்துள்ளார் என்பது தெரிய வந்தது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஏரியூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஒருவர் தீக்குளிக்க முயற்சித்தார். ஏரியூர் பேருந்து நிலையத்திலிருந்து சந்தை வரை விரிவாக்கப் பணி அண்மையில் நடைபெற்றது. அதில் 3 இடங்களை தவிர மற்ற இடங்களில் ஆக்கிரமிப்புகள் 2 ஆக்கிரமிப்புகள் முன்பே நடத்தப்பட்டன. மீண்டும் அந்த 3 இடங்களிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அம்சுராஜ் என்பவர் திடீரென தீக்குளிக்க முயற்சித்தார். காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்திய நிலையில் ஆக்கிரமிப்புகள் மீண்டும் அகற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகே 3 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை மயக்க நிலையில் மீட்கப்பட்டது. திருச்சொல்லி அடுத்த பள்ளிமடம் கிராமம் அருகே சுமார் 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கையில் பையுடன் குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்றுள்வார். பின்னர் கையில் கொண்டு வந்த பெண் குழந்தையை அடர்ந்த பகுதியில் அந்த பெண் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக வந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் குழந்தை மீட்கப்பட்டு திருச்சொல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூர் மற்றும் சார்ஜாவிலிருந்து சென்னைக்கு வந்த விமானங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உள்ளாடி மற்றும் உடலுக்குள் தங்கக்கட்டிகள் மற்றும் தங்கச் செயின்களை மறைத்து எடுத்து வந்த மலேசிய நாட்டைச் சேர்ந்த பெண் பயணி சலூஜா, கேரள மாநிலம் காசாகோட்டை சேர்ந்த அகமது சலீக், ரிஜித் ஆகிய 3 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்கள் கடத்தி வந்த தங்கத்தின் மதிப்பு 45 லட்சம் ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களுடன் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியன் ஆயில் எண்ணெய் நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளைநிலங்களின் வழியே எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது. இந்த திட்டத்திற்கு பொட்டல்காடு உட்பட 10 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களுடன் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட சார் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் ஏற்கனவே எரிவாயு குழாய் பதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் திட்டத்தின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து கிராம பிரதிநிதிகளுக்கு விளக்கப்பட்டன.
இதன் பின்னர் எண்ணெய் நிறுவனங்களால் விபத்து ஏற்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள், அதனுடைய பாதிப்புகள் உள்ளிட்டவை குறித்து கிராம பிரதிநிதிகள் அப்போது எடுத்துரைத்தனர். இருப்பினும் இந்த கூட்டத்தில் எந்தவிதமான முடிவும் எட்டப்படவில்லை. வேலூர் மாவட்டம் பேர்னப்பட்டு அருகே 10 அடி ஆழமுள்ள தொட்டியில் விழுந்த சிறுத்தை குட்டி பத்திரமாக மீட்கப்பட்டது. அறவட்லாமலை கிராமத்தில் விவசாய நிலத்தில் உள்ள தொட்டி ஒன்றில் தண்ணீர் தேடி வந்த 2 வயது மதிப்புள்ள சிறுத்தை ஒன்று தவறி விழுந்தது. இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த தகவலையடுத்து வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுத்தை குட்டியை ஏணி மூலம் பத்திரமாக மீட்டனர். பின் அந்த சிறுத்தைக்கு வனப்பகுதி விடப்பட்டது. சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் முறைகேடு செய்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தனியார் கல்லூரி பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருவில் 196 பேர் முறைகேடுகளில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அனைவருக்கும் மறுதேர்வு என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் காலங்களில் ஆன்லைன் மூலம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தினால் அதிக அளவில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.